ஹாய், இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற படம் பேர் வந்து மிடில் கிளாஸ் மெலோடிஸ் அப்படின்ற ஒரு தெலுங்கு மூவி. ஸோ இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு அமேசான் ப்ரைமில். இதோட டைரக்டர் வந்து முக்கியமாக வந்து வினோத் ஆனந்தோஜு அப்படின்றவர் தான் வந்து இதை டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இதில் நடிச்சிருக்கவங்க வந்து ஆனந்த் தேவர்கொண்டா, அப்படி வந்து வர்ஷா பொல்லாமா. ஸோ இவங்க வந்து அந்த வர்ஷா வந்து நமக்கு 96 மூவியில் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த நஸ்ரியா லுக்கில் வந்து ரொம்ப அழகாக இருக்க ஒரு ஹீரோயின். அதுக்கப்புறம் பிகிலில் கூட நடிச்சிருப்பாங்க. நமக்கு வந்து இவங்க வந்து நிறைய தமிழ் மூவிஸ், 2 3 தமிழ் மூவிஸ்ல நடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இந்த படம் பார்க்கும்போது ஈஸியாக இவங்களை வந்து ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு படத்தை பார்க்கறதுக்கு தெலுங்கு படம் சொல்லி தெரியாமல் இருக்கிறதுக்கு வந்து இவங்க வந்து ரொம்ப நமக்கு வந்து தமிழ் படத்துலாம் பார்த்த மாதிரி இருக்கனால அது அப்படியே அழகாக போயிட்டு இருந்துச்சு. ஸோ இது ஒரு நேம்லேயே இருக்கனால வந்து மிடில் கிளாஸ் மெலடிஸ் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன். இப்போ நம்ம கூட இந்த ரீசெண்டாக வந்து ஒரு படம் வந்துச்சுல, அந்த மாறன் சூர்யா நடித்த படம் சூரிய ரிப்போர்ட்ரு, அதில் ஒரு மிடில் கிளாஸ் பையன் எப்படி வந்து அதை அச்சீவ் பண்ணான்னு சொல்லிட்டு இங்கேயுமே அதே மாதிரி தான். இவங்க மிடில் கிளாஸ் பையன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு ஏற்றாப்புலேயே வந்து அவங்களோட வீடு செட்டப்பு, அந்த கடை, அந்த ஹோட்டலு, அந்த இதெல்லாம் வந்து அப்படியே வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன் வச்சா எப்படி இருக்கும், அவன் ஓட்டுற பைக்கு, அவனோட ஃப்ரெண்டு, அந்த ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல் எல்லாமே வந்து, அதுவும் அவங்க வீட்டு செட்டப் தான் வந்து அந்த ஒரு இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக 100% வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி இருக்குமோ வந்து அவ்வளோ சூப்பராக வந்து அதில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த செட் போகிற ஃபீல்டெலாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி எந்த அளவுக்கு இருக்குமோ அப்படியே ஒர்க் பண்ணிருக்காங்க. அதேமாதிரி இந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து சில அப்பாலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். இதில் உள்ள அப்பாவுமே அப்படி தான். நம்ம அந்த படம் பார்க்கும்போது இல்லை நடிச்சிருக்க அந்த அப்பா கேரக்டர் நடிச்சர் வந்து நிறையா நம்மளோட வீட்டில் இருக்க அப்பாவுமே ஞாபகப்படுத்தும். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஒரு விஷயத்துக்கு கோவப்படுவார், பையனை நல்லா திட்டுவார். அந்த செவஞ்சி ரெயின்போ காலனிமே பையனை நல்லா திட்டுவார். ரொம்ப நீ வந்து லக்கே இல்லாது இதுன்னு சொல்லுவார். ஆனால் பையனுக்கு ஒன்றுனா ஹோட்டல் வைக்கிறதுக்காக தன்னோட நிலத்தை விற்று பைசா கொடுக்குற அளவுக்கு ஒரு பாசம், எல்லா பாசத்தையும் உள்ளே வச்சுக்கிட்டு வெளில மட்டும் அந்த கோவத்தை காட்டுறது பையன் வந்து நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒருத்தர் அப்பா கேரக்டரில் வந்து அவர் காட்டுற எக்ஸ்பிரஷனு, சண்டை போடுறது, திட்டுறது, அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா அப்படியே சேஞ்ச் ஆகி வந்துட்டு தான் பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறது, தன்னோட ஒய்ஃப் அவங்க ஹீரோட அம்மாவுக்கு வந்து காலை அமுக்கி விடுறது, வந்து எனக்கு காலை அமுக்கி விடுன்னு சொல்லி சொல்கிறது, அதெல்லாம் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த படத்தில் அந்த ஹீரோ ஹீரோயினை தவிர. அதுக்கப்புறம் நமக்கு நல்லா வந்து ஒரு ஆக்டிங் வைஸ் பிடிச்சிட்டு வந்து அந்த அப்பா ரோல் நடிச்சிரு, அப்புறம் ஹீரோ. ஸோ அந்த மிடில் கிளாஸ் ஏற்றமே வந்து அவ்வளோ சூப்பராக அந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஹோட்டல் ஆரம்பிக்கணும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா ஒரு பிளானு. ஸோ ஹீரோ ஹீரோயின் வந்து ஆல்ரெடி வந்து இந்த காலேஜ் ஸ்கூல் டைத்தில் வந்து ஒன்றா படித்தவங்க, ஒரு ரிலேஷனுமே கூட, 2 பேர்த்துக்குமே அப்பயே வந்து ஒரு லவ் ப்ரொபோஸ் மாதிரி வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இவங்க வேற எங்கேயோ போயிடுறாங்க. ஸோ திருப்பி வந்து இவங்க 2 பேருமே சொந்தக்காரங்க, திருப்பி ஒரு இடத்துல மீட் பண்ணுறதா வந்து இந்த கதையை ஸ்டார்ட் பண்ணுறது. ஏன்னா இவங்க வந்து பழைய ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்கன்றதுலாம் ஃப்ளாஷ்பேக் தான், ஒரு 20 மினிட்ஸ் வருது. அதுலேயுமே வந்து 2 பேர் ஸ்கூல் கிட்ட போட்டோன்னே அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் இந்த வருஷம் வந்து செம்மையாக அந்த படத்தில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் வரும். ஏன்னா அவங்களோட ஆக்டிங்கை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து ஒரு நஸ்ரியா லுக்கில் இருப்பாங்க. அவங்க சிரிக்கிறது, அந்த கண்ணை வந்து பேனு தூக்கி காட்டுறது, அந்த பேனு சிரிக்கிறது, அதெல்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த படத்துலேயே வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் வந்து நிறைய இடத்துல கொடுத்துருக்காங்க. கோவப்படும் போது, அழுவும் போது, அந்த ஏமாலியாக இருக்கும் போது, அதெல்லாம் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து தமிழ் படத்தில் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் ரோல்லாம் பார்த்து, இந்த படத்தில் ஃபுல்லாக பார்க்குறப்ப அவ்வளோ நல்லா இருக்குது. அதில் வந்து இன்னொன்று ஒரு ஃப்ரெண்டாக ஒருத்தர் ரோல் பண்ணியிருக்காரு. அவருமே வந்து அவ்வளோ அழகாக வந்து என்டர்டெயின் பண்ணியிருப்பார். இந்த ஹீரோ இல்லாத நேரத்தில் வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்கும். அந்த மிடில் கிளாஸ் மாதிரி வெறும் டேட் ஆஃப் பர்த் மட்டும் லவ் பண்ணுற பொண்ணுகிட்ட வாங்கி அந்த ஹோரோஸ்கோப் மேட்ச் பண்ணுறதுலாம் வந்து அவர் அந்த பக்கத்து ஒரு காமெடி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கிளைமேக்ஸில் பார்த்தா அவங்களுமே வந்து சீரியஸாக ஒன்று போயிட்டு இருக்கும். ஸோ இந்த பக்கத்து ஹீரோ வந்து ஒரு ஹோட்டல் வச்சுருக்கேன், அந்த பாம்பே சட்னின்றது வந்து ஃபேமஸாக எனக்கு செய்ய தெரியும், அந்த சட்னியை வச்சு நான் அந்த ஹோட்டலில் வந்து இது பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிடில் கிளாஸோட ட்ரீம் வந்து போய்கிட்டு இருக்கோம். அவங்க அப்பா வந்து நிலத்தெலாம் விற்று கொடுப்பாரு. ஹீரோயினுக்கு என்ன வந்து ஒரு சொந்தக்காரங்க தான் சொல்லி இவங்க மேலே வந்து ஆசையாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் வந்து 2 பேர்த்தும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, இவர் அந்த ஹோட்டல் வந்து ஃபேமஸ் ஆச்சா. ஸோ அந்த ஹோட்டல் நடத்துகிறப்ப என்னென்ன வந்து ஃபேமிலி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணார், அவர் ஃப்ரெண்டு என்னென்ன லவ் இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணார் அப்படின்றத மொத்தமாக ஒரு கமர்ஷியல் தான் இந்த படம். ஸோ 2 3 சீன்ஸ்லாம் வந்து அவ்வளோ நல்லா இருக்கும். நான் வருஷா சொல்கிற மாதிரி அவங்களோட ஆக்டிங் வைஸ் இதில் சூப்பராக இருக்கும். அது மாதிரி இதில் வந்து அந்த ஒரு இதுக்கு முன்னாடி அந்த போட்ட செட்டு, அவங்க ஷூட் பண்ண இடம் நல்லாயிருக்கும். அதுலேயும் முக்கியமாக வந்து இந்த மலையாள படத்தில் ஒன்று காட்டுவாங்க. இப்போ ஒரு ஊரை வச்சு முக்கியமாக வந்து எடுக்க போயிருந்தா அந்த ஊரோட ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எல்லாத்தையும் அந்த ஊரில் அந்த ஃபேமஸான ஃபுட் எல்லாத்தையுமே காட்டி ஒரு பாட்டை முடிச்சிருவாங்க. அதுலேயும் இந்த படத்தில் வந்து ஹீரோ வந்து இந்த குந்தூர், இவரோட வில்லேஜ்லேருந்து குந்தூர் ஒரு நல்ல ஒரு சிட்டியில் போய் தான் வந்து அந்த ஹோட்டல் ஆரம்பிக்க நினைக்கிறாரு. அங்கே பார்த்தா எல்லாமே விலை கூட இருக்கும். அதனால தான் வந்து அவரோட அவங்க அப்பா நிலத்தை வித்துட்டு போய் ஹோட்டல் ஆரம்பிக்கிற அளவுக்கு போவார். அதனால இந்த குந்தூர் காமிக்கிறதுனால அதோட ஃபேமஸான எல்லா ஃபுட்டையுமே வந்து குந்தூர் சுற்றி உள்ள எல்லாவோட ஃபுட்டு எதெல்லாம் நல்லா இருக்குமோ அதை வச்சு ஒரு பாட்டையே முடிச்சிருவாங்க. ஸ்டார்டிங்கே வந்து இவங்க ஹோட்டல் இடம் தேடுற மாதிரி வந்து பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த குண்டூரில் என்னென்னலாம் ஸ்பெஷலாக ஃபுட் இருக்கோ அதெல்லாம் வச்சு முடிச்சிருவாங்க. இதுமே ரீசெண்டாக தமிழில் ரொம்ப வந்ததில்லை, ஈவன் மலையாள சைடில் நிறையா வந்திருக்கு. ஒரு ஊரை வச்சு காட்டியே ஒரு சாங் முடிக்கிறது. இப்போ தமிழில் வந்து பப்பின்னு ஒரு படம் வந்துச்சு. ஸோ அந்த படத்தில் இதே மாதிரி தான் வந்து சென்னையில் வந்து எங்கெங்கே ஃபுட்டெல்லாம் இந்த இது நல்லா இருக்குமோ அந்த சந்தை கடை இந்த ஜிகிர்தான் எங்கே நல்லா இருக்கும் தோசை எங்கே அதெல்லாம் வச்சு ஒரு பாட்டு முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துலையும் ஸ்டார்டிங்கே வந்து அந்த ஒரு எல்லாத்தையுமே ஆடியன்ஸை வந்து அட்டென்ஷன் பண்ண வைக்கிறதுக்காக அந்த குண்டூரை வந்து ஃபேமஸான ஃபுட்டெல்லாம் காட்டுறப்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஹோட்டலு அதில் நடக்கிற ஸ்ட்ரகிளு ஏன் ஹோட்டல் ஓடலஞ்சுன்னா பக்கத்தில் வந்து எல்லாம் குப்பை கொட்டிகிட்டே இருப்பாங்க, அதனால தான் ஹோட்டலுக்குள்ளே வரமாட்டாங்க. ஸோ அந்த அர்த்தம் இனிமேல் எப்படி மாற்றலாம், இங்கே குப்பை கொட்டாதீங்கன்னு சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக சாமி எடுத்து அங்கே வச்சுருவாங்க, சாமி சிலை மாதிரி. அதை பார்த்துட்டு யாரும் குப்பை கொட்ட மாட்டாங்க, சாமி இடத்துல குப்பை கொட்டுமான்னு. ஸோ இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன இது. அதுக்கப்புறம் இவங்க ஹோட்டல் தேடுறப்போ அவங்க சொன்ன ரேட்டு, குண்டூரில் என்ன ஃபேமஸ்ஸு, உண்மையிலே இவனோட சட்னி வந்து உண்மையிலே ஃபேமஸாக ஒரு டயத்தில் வந்து அவன் சட்னி அந்தளவு நல்லா இல்லைன்னு தெரிஞ்சோடனே திடீர்னு அவன் என்ன பண்ணுறான், அதுமே அந்த ஹோட்டலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு மரம் இருக்கும், மாங்காய் மரம். அந்த மரத்தை வெட்டினா தான் அவன் ஹோட்டலுக்கு எல்லாம் வருவாங்க, அதுதான் மறைச்சிக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. இவனுமே அப்படி தான் சொல்லுவான். ஒரு டயத்தில் அந்த மரத்துல இருந்தே மாங்காய் கீழே விழுவும். இவன் ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக உட்காரும் போது அந்த மாங்காவை எடுத்து சட்னியில் மிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணுவோம், அது நல்லா ஃபேமஸ் ஆயிரும். படத்தில் எண்டில் பார்த்தா அந்த ஒரு இங்கே ஸ்ட்ரைட்டாக போனால் மாங்காய் மரம் இருக்கும், அந்த மாங்காய் மரத்து பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குமே, அந்த ஹோட்டல் தான் வந்து நல்லா இருக்கும், அந்த ஹோட்டலில் ஒரு பாம்பே சட்னி இருக்கும், ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் ஆகி விட்டுரும் அந்த ஹோட்டலு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கமர்ஷியலாக ஒரு 2-3 பாட்டு தான் வச்சுருப்பாங்க. ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து எப்படி வந்து வளர்றான், அவன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறான், அவன் லவ் வந்து சக்ஸஸ் ஆச்சு, அவன் ஃப்ரெண்டு வந்து சும்மா டேட் ஆஃப் பர்த் அந்த ஹோரோஸ்கோப்லாம் நம்பி ஏன் வந்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணை வந்து ஏன் விடணும். ஸோ அந்த ஃப்ரெண்டு வந்து நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாரு, அவர் நல்லா ஒரு என்டர்டைன்மெண்டாக பண்ணி அவ்வளோ அழகாக வந்து அவரோட சீன்ஸ்லாம் வந்து நல்லா பார்க்க அவ்வளோ ஜாலியாக போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஓவராலாக வந்து நிறைய கலந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட அந்த எஃபர்ட்டு, அவங்களோட கஷ்டம், அவங்க எப்படி முன்னேறாங்க, அதுக்கு அவங்க எந்தெந்த இடத்துலலாம் பிரச்சனை யூஸ் பண்ணுறாங்க, அவங்கள சுற்றி என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் காட்டி இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னராக இருக்குது. எந்த இடத்துலையுமே போர் அடிக்கலை, ஒரு பார்க்கறதுக்கு நல்ல என்டர்டெய்னாக இருக்குது. ஹீரோ ஹீரோயின் ஆக்டிங் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் அந்த வர்ஷா அவங்க வந்து செம்மையாக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது, பாருங்கள், நல்லா இருக்குது. அதுவும் இந்த காமெடி சீன்லாம் வர்றப்ப அந்த பிஜிஎம் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு. அவர் மியூசிக் வந்து ஸ்பீக்கர் அகஸ்டி அப்படின்றவர் ஹாரிச் விக்ரம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட 2 பேரோட மியூசிக்குமே வந்து அந்த காமெடி சீன்லாம் வர்றப்போ ஒரு மியூசிக்கில் போடுவாங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்குது. சினிமாட்டோகிராஃபி வந்து சன்னி குரப்பத்தி அப்படின்றவர் பண்ணியிருக்காரு, அதுவுமே நல்லா இருக்குது. அது முக்கியமாக வந்து இவங்க ஷூட் பண்ண இடம்லாம் வந்து அந்த உடுப்பி இருக்கிறனால வந்து அதெல்லாம் அவ்வளோ சூப்பராக வந்து ஒர்க் ஆகிருக்கு. படம் அமேசான் ப்ரைமில் இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், பாருங்கள். பாய்.